ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் இன்னைக்கு நான் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் சொல்லலாம் மெத்தடுன்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் ரைட்டிங் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் கிராட்டிட்யூட் அதாவது நன்றி உணர்வு இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ கிராட்டிட்யூட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க டெய்லி மார்னிங் எழுந்து ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு நோட்லையோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நன்றி உணர்வை எழுதுவாங்க அதாவது கிராட்டிடியூட் ரைட்டிங் ஸோ இதை எப்படி எழுதுனா நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஸோ மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்றீங்க உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைமை நீங்கள் அலக்கேட் பண்ணிவிட்டு இந்த கிராட்டியூட் எழுதுறதுக்காக நீங்கள் எழுத இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த டேக்கு நன்றி சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேல உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ முதல்ல அதுக்கு நன்றி சொல்லணும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த டேக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த டேல எனக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே அமையுது ரொம்ப ரொம்ப நன்றி அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் இந்த கிராட்டிடியூட்டில் நீங்கள் எழுதலாம் எப்படின்னா இன்னைக்கு நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் படிக்கிறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் என்னை தேடி வருது இந்த பிரபஞ்சம் நான் நினைக்கிறத எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் பண்ண போற செயலுக்கு முன்னாடியே தேங்க் பண்ணிடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ நீங்கள் வந்து அலைன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கிராட்டிட்யூட் எழுதும் போது அதை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நாளுக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி டேல எனக்கு நிறைய அலைன்ஸ் வருது என் பொண்ணுக்கு மேட்ச் ஆன பர்ஃபெக்டால் அலைன்ஸ் இன்றைக்கி வருது ஸோ அதை நாங்கள் பார்க்குறோம் அது வந்து எங்களுக்கு நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகுது இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எழுதலாம் இன்னைக்கு டேல நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே வந்துட்டு அதுக்கு தேங்க் பண்ணி இது நடக்க போது நீங்கள் அதை எழுதும்போது உண்மையாகவே அந்த விஷயம் அந்த டேல உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த காசை வச்சு நான் இவ்வளோ என்னென்ன தேவையோ அது எல்லாமே எனக்கு கிடைக்கிது இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கணவன் அமையணும் அப்படின்னா எந்த மாதிரி கணவன் உங்களுக்கு அமையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் எழுதலாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் இருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன் ரொம்ப நன்றி நான் இந்த மாதிரி இந்த இடத்துல செட்டில் ஆயிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது இருக்கிற மாதிரி நன்றி சொல்றது அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் எனக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான பேர் இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் நல்லா சாப்பிட்றேன் எனக்கு கரெக்டான உணவுகள் மூணு வேலையும் கிடைக்கிது ரொம்ப நன்றி அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி எழுதலாம் சரி இப்ப கிராட்டிடியூட்ல என்னென்ன எழுதலாம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இப்ப கேக்குறாங்க நான் கிராட்டிடியூட் எழுதுறேன் பட் ஃபீலிங்ஸ் இருக்கணும் அந்த வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மேல வர மாட்டேங்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன அப்படின்னா நீங்க எந்த விஷயம் எழுதுறீங்களோ அதே விஷயத்த தனிக்கும் எழுதும் போது ஒரே சென்டென்ஸ்ல எழுதும் போது கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்போ அந்த ஒரே விஷயத்த நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதுனா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து எழுதுறீங்க இந்த மாதிரி என் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு கணவன் வராங்க இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதுறதை விட தினக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் அதே விஷயம்தான் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னோடய பொண்ணும் மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க நான் உங்களுக்கு சமைச்சி போடுறேன் இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நானும் என் மருமகனும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எனக்கு மகன் மாதிரி அவர் இருக்கார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி நான் என் மகள் என் கணவன் என் மருமகன் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு டூருக்கு போகிறோம் அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எழுதுறது எல்லாமே ஒரு நல்ல மருமகன் வரணும்னு தான் எழுதுறீங்க அது ஒரு சென்டென்ஸ்ல எழுதாமல் உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் நீங்கள் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து அற்புதமாக கிடைக்கும் இதை எழுதும் எழுதும்போதும் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் நினச்சி பாருங்கள் ஸோ அந்த உணர்வு தான் இப்போ வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான அந்த உணர்வு வந்து பிரபஞ்சத்துக்கு போகிறதுனால நிச்சயமாக இது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் கிராட்டியூட் ஸோ கிராட்டிடியூட் இப்படி எழுதி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் லைஃப் கோச் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்